தொடர்ந்து படிக்க, கண்டினியூஸ்லி அக்யூரிங் நாலேஜ், கண்டினியூவாக படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம், எப்படி சார் நான் கண்டினியூவாக படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. முதல்ல உங்களுக்கான நாட்களை சரியான முறையில் திட்டமிடுங்க. அந்த திட்டமிடுறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்கள் மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் படிக்கிற படிப்பை வந்து ஒரு ரெக்கார்டபிளாக, அதாவது அக்கௌண்டபிளாக, அதாவது ஒரு குரூப் ஸ்டடி பண்ணி படிக்கிறது, ஒரு டெஸ்ட் பேஜை நோக்கி படிக்கிறது, இப்படியெல்லாம் படிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறதால இடையிலேயே நீங்கள் ட்ராப் அவுட் ஆக மாட்டீங்க. நீங்கள் மட்டும் ஓடனா ரெண்டு ரவுண்டு ஓடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வா காலையில் ஓடலாம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் மட்டும் ஓனா ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஓடுவீங்க, ரெண்டு ரவுண்டு தான் ஓடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஓடும்போது நாலு ரவுண்டு ஓடுவீங்க, ஒரு வாரம் ஓடுவீங்க. ஏன் கூட சேர்ந்து ஓடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு மாதம் ஓடுவீங்க, ஆறு ரவுண்டு ஓடுவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது மற்றவர்களோட சேர்ந்து படிக்கும்போது அதிகமாகுது, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நம்மளை ஆக்சிலரேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பண்ணிக்கிடுவோம். அந்த ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு நாம தான் நம்ம மனசில் இடம் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ மனசளவில் இடமே கொடுக்கலன்னா கஷ்டம், நான் யார் கூடயும் சேர மாட்டேன், ஆனால் நான் படிக்கணும்னு நினைக்காத. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிப்பார். நீ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலனா நீ தொடங்கின இடத்துல இருக்க வேண்டியதுதான், ரிசல்ட் பெருசாக இருக்கவே இருக்காது. நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நாம் வந்து என்ன செய்ய முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். தேர்ந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்குன்னா எப்படி செய்யணும்னு அந்த வழிவகைகளை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறவருக்கு முடியாத ஒன்றும் கிடையாது. நம்ம கண்டினியூவாக படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், நமக்கு எவ்வளோ நேரம் உபரியாக இருக்குதுங்கிறத பாருங்கள். டெய்லி என்னென்ன பண்ணணும் அதை அக்கௌண்ட் பண்ணிங்கனாலே நம்ம நேரம் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ அப்படி அக்கௌண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்.